ஸ்ட்ரீம் வந்து எது எதில் யூஸ் ஆகும்னா, இந்த ஃபைவ் சிம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைவ் சிம்பிள்ஸில் மட்டும்தான் ஸ்ட்ரீம் யூஸ் ஆகும். அதாவது டைரெக்டாக வந்து ஸ்ட்ரீமுங்கிறது வந்து சுடுதண்ணி, சுடுதண்ணிங்கிறது வேறு, ஆவி பதம்ங்கிறது வேறு. அப்படிங்கிறப்ப இந்த ஃபைவ் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷர்ட்லெஸ் வந்து இது ஆவி அடிச்சுக்கிட்டே இருக்கும், வாஷிங் நல்லா எடுக்கும். அதனால் வாஷு ரின்ஸு ஸ்பின்னு மூணுக்கும் இதில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு ஹீட் பட்டிக்கிட்டே இருக்கும், சுடுதண்ணிலே இருக்கும் ஹீட்டும் பட்டுக்கிட்டு. அந்த டேப் எப்பயுமே ஓப்பன்லேயே வச்சுக்கிங்க. மிஷினில் பவர் ஆனது தான், பவர் ஆஃப் தான். பவர் ஆன் பண்ணோடனே லாஸ்ட்டாக நமக்கு என்ன ப்ரோக்ராமில் இருக்கோ அதுலேயே தான் இருக்கோ. நீங்கள் வேணுங்கிறப்போ ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, மிக்சர் டெய்லி அப்படின்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் கலந்து போட்டுக்கலாம். காட்டன் நார்மல்னால் ஒயிட் ஷர்ட் மட்டும் போட்டுக்கலாம். பேபிஸ்னால் கை குழந்தைங்க துணி மட்டும் போட்டுக்கலாம். பவர் ஸ்ட்ரீம்னால் அழுக்கு அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்தமாரி கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ்னால் நம்ம மடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்தமாரி கிளாத் மடித்து வச்சதாக ரொம்ப நாள் கழித்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். காட்டன் எக்கோல் ப்ளஸ்னால் அதுக்கு அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்தமாரி கிளாத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ரெடிலி வாஷ்னா பட்டு புடவைகள், ஸ்டோன் வச்சு சாரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். டக் கிளீனிங்னா நம்ம சர்வீஸ் வரப்போ யூஸ் பண்ணுறது. ரிங்ஸ் அண்ட் ஸ்பின்னா நீங்கள் வெளியே துவைச்சதை அலசி புழிஞ்சு கொடுப்போம். உள்ளனா பெட்ஷீட் மட்டும் போட்டுக்கலாம். ஆன்டிபயோட்டிக்னா ஹாஸ்பிட்டல் மெட்டீரியல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இன்ஜெக்ஷன் போட்டுறோம் பெட்டில் இருக்கும். அந்த பல்கினா ரொம்ப மொத்தமான கம்பளி, பெட்ஷீட்லேயே மொத்தமான கம்பி இருக்கு. சிந்தடிக்ஸ்னால் வெறும் நார்மல் சாரீஸ் மட்டும் போட்டுக்கலாம் டெய்லி யூஸேஜ். எக்ஸ்ப்ரெஸ்னால் டெய்லி யூஸ், நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கு வீட்டில் தான் இருக்கோம், அழுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு அந்தமாரி கிளாத் போட்டுக்கலாம். ப்ரோக்ராம் வச்சுட்டு எதுவுமே நீங்கள் ப்ரோக்ராம் வச்சுட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாஷாக ஆரம்பிச்சோம். ஸ்பின் ஸ்பீட் டெம்பரேச்சர் இல்லைன்னு ஆட்டோமேட்டிக்காக அதே எடுத்துக்கோம். குழந்தைங்க ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் சைல்ட் லாக் போட்டுக்கலாம். ஸ்பின் ஸ்பீடையும் ஆப்ஷன்ஸையும் டபுள் கிளிக் கேட்குது பார்த்தீங்களா, அந்த கிளிக் இருந்தால் தான் சைல்ட் லாக் ஆகும். அவங்க எது வந்து இது பண்ணாலும் அது சேம் அதே ஆப்ஷன்ஸ்லேயே இருக்குமா, எதுவுமே ஆகாது. ரிலீஸ் பண்ணுவாங்க அதே த்ரீ சிக்னல்ஸ். சப்போஸ் ஓடிட்டு இருக்கப்போ பசங்க வந்து ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தண்ணியில் வெளியே அமிச்சுட்டு ஃப்ரெஷ்னஸ் தான் இருக்கும். சைல்ட் லாக்கர் இருந்தால் ஆஃப் பண்ணாலும் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டா மட்டும்தான் இருக்கும், டோரும் ஓப்பன் பண்ண முடியும். சரி, இதில் பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது, இதில் ரெண்டு இதில் லிக்விட் யூஸ் பண்ணிக்கலாம். அழுக்கு அதிகமா இருந்தா ஒரு மூடி லிக்விட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். இதுல தேவையில்லை,